Hi friends, welcome back. My name is Deepa and my channel name is Love Your Life. So, in the channel la na nariya inspirational stories ungalku share pannit iruken. So, iniki na oru super story oda ungala paaka vandiruken. Recent ah na padichathu adha details la padikkum bodhu enakku romba inspiring ah irundhathu. Romba romba mukkiyamaana vishayamavum pattathu. Na adhaal dhaan indha story oda na ungala vandu meet pannit iruken. So, in the story பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஹேர் ஸ்டைலிஸ்ட்கிட்ட போயிருக்கோங்க, அதாவது பியூட்டி பார்லர்ஸ் போயிருக்கோம், ஹேர் சலூன்ஸ்க்கு போயிருக்கோம். அங்கெல்லாம் நம்ம என்ன பார்ப்போம், நிறைய செலிப்ரிட்டிஸோட ஃபோட்டோஸ் இருக்கும், இல்லைனா ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸோட ஃபோட்டோஸ் இருக்கும். அவங்களோட ஹேர் ஸ்டைலெலாம் நமக்கு அந்த மாதிரி ஒரு இது மாதிரி மாடல்ஸ் மாதிரி பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு சலூனில் ஃபுல் ஆஃப் புக்ஸ் அப்படி பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு சலூனை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தூத்துக்குடியில் பொன் மாரியப்பன் அப்படின்னு ஒருத்தர் வந்து அவரோட செலூன் ஃபுல்லாக புக்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காருங்க. கிட்டத்தட்ட 1000 மேலே புக்ஸ் இருக்குது. அதாவது ஒரு மினி லைப்ரரி மாதிரி ரன் பண்ணிட்டுருக்காரு. அவரை பற்றின ஸ்டோரி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். எஸ், பொன் மாரியப்பன் அப்படின்றவர் வந்து தூத்துக்குடியில் லைக் மில்லுபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து அவரோட சலூன் இருக்குங்க. இந்த சலூனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த சலூன் உள்ளே போனீங்கன்னா அது வந்து ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும். நான் அவர்கிட்ட வந்து நிறைய தமிழ் இங்கிலீஷ் புக்ஸ் இருக்கான், 1000 மேற்பட்ட புக்ஸ் வச்சுருக்காரு. அந்த புக்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு வச்சுருக்காருன்னு கேளுங்க. கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களோட வெயிட்டிங் பீரியட் இருக்கு இல்லையா? இப்போ சப்போஸ் நம்ம ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட போகும்போது எப்படியும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்ல, அந்த வெயிட்டிங் பீரியடை யூஸ்ஃபுல்லாக ஆக்கணுன்றதுக்காக ரீடிங் புக்ஸ் அப்படின்ற ஒரு ஹேபிட்டை வந்து எல்லாருக்கும் திருப்பி கொண்டு வரணுன்றதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் அவர் எடுத்திருக்காரு. அதாவது அவரை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். முதல்ல அவர் வந்து ரொம்ப புவர் ஃபேமிலியில் பிறந்திருக்காரு. அந்த 8th ஸ்டாண்டர்டுக்கு மேலே அவரால் படிக்க முடியல. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 8th drop out. அண்ட் அவருக்கு வந்து படிக்கணும்னு ஆசை இருந்திருக்கு, பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும்லாம் ஆசை இருந்திருக்கு. பட் அவரால் படிக்க முடியாததுனால இந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் தான் அவங்களோட ஃபேமிலியோட பிஸ்னஸ்ஸோ அதுக்கு வந்துட்டார். ஸோ ஆனால் அவரோட அந்த பேஷன் வந்து அவர் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்தார். இதையே நம்ம இந்த ஹேபிட்டையே எல்லோரும் இன்னைக்கு விட்டுட்டாங்க. ஸ்மார்ட் ஃபோன்ஸோட இதனை சுற்றிட்டுருக்கோம். எவ்ரி டைம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்க்குறாங்க பீப்புள். ஸோ நம்ம வந்து இந்த ஹேபிட்டை ஏன் திருப்பி நம்ம வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா பண்ணியிருக்காரு. என்ன ஐடியான்னு கேட்டிங்கன்னா, அவரோட சலூனுக்கு வரவங்க ஒரு புக் எடுத்து, ஏதாவது ஒரு புக் எடுத்தோ இல்லை ஒரு புக் எடுத்து அவங்க வந்து படிக்கணும். ஒரு 30 minutes டைம் அவங்க புக் படித்தாங்கன்னா அவங்களுக்கு 30 rupees டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு பிளேஸ் பண்ணியிருக்காரு. எல்லோரும் கேட்டிருக்காங்க, ஓகே என்ன இது, ஒன்றும் புரியலையே. பட் அந்த சலூனுக்கு வர 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 எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபோன்ஸே அவங்க எடுத்துகிட்டு வர்றது இல்லையா? பிகாஸ் இங்கே வந்தால் படிக்கணும், ஸோ ஃபோன் தேவையில்லை, வீட்டிலே வச்சுட்டு வந்துடுவாங்களாம். அது மட்டும் இல்லை, நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே அனுப்பி விடுவாங்களாம். அங்கே போனாவது அட்லீஸ்ட் படிக்கிறாங்களா பசங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அங்கே அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த வேர்ல்டில், இந்த மாடர்ன் வேர்ல்டில் நம்ம எல்லாரும் ஒரு 5 minutes நம்மளால் ஃபோனை பார்க்காம இருக்க முடியாது. உடனே நம்ம கண்ணு அங்கே தான் போகும். ஸோ நம்ம நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மகிட்ட இருந்த ஒரு நல்ல ஹேபிட் வந்து இந்த புக் ரீடிங் வந்து இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் பசங்கக்கிட்டலாம் இப்போ சுத்தமாக இல்லை. ஸோ அந்த ஹேபிட்டை வந்து அவர் கொண்டு வர இந்த மோட்டிவ் வந்து எந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்குன்னா, நம்ம எம்பி கனிமொழி வந்து இந்த இனிஷியேட்டிவை, இந்த மோட்டிவை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அவருக்கு ஒரு 50 books வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அவரோட சலூனுக்கு. இது மட்டும் இல்லைங்க, அவருக்கு வந்து இன்னும் நிறைய அவருக்கு ஆசை இருக்கான். அதாவது புக்ஸ் எல்லாம் லென்ட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்றது ஆசை இருக்கான். ஸோ நிறைய பேர் இந்த சலூனுக்கு வரவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இங்கே வரும்போது மட்டும் ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு வர்றதில்லை, எங்களுக்கு திருப்பி அந்த பழைய ஹேபிட்ஸ் கொஞ்சம் வந்துருச்சு, புக்ஸ் படித்து அதனால நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து சின்ன இனிஷியேட்டிவாக தெரியுது, ஆனால் அது ஒரு பெரிய ஹேபிட்டை நமக்கு ஞாபகப்படுத்துது. இன்றைக்கி லைஃப் நிறைய சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க நமக்கு. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம திருப்பி பழைய விஷயத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ரீடிங் புக்ஸுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஆரியமாக ஒரு இன்டர்வியூ நடந்துச்சுங்க. அப்போ அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த 30 rupees ஐடியா உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு, அதுக்கு அவர் அழகாக ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அதாவது நான் வந்து படிக்கலை, என்னால் அப்போ படிக்க முடியல, அந்த ஹேபிட்ஸும் கொண்டு வர முடியல, பட் நான் இப்போ டெய்லி புக்ஸ் படிக்கிறேன். ஸோ இந்த ஹேபிட்டை நம்ம கொண்டு வரணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு பிஸ்னஸ் வேணும், ஸோ எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, 30 rupees டிஸ்கவுண்ட்னால் யாருனாலும் வந்து வருவாங்க. அந்த டிஸ்கவுண்ட் அவங்க வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் நான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஹேபிட்டை கொடுத்துருக்கேன், ஒரு ரீடிங் ஹேபிட்டை திருப்பி அவங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் லைப்ரரியிலேருந்து அவருக்கு சப்போர்ட்டும் கிடச்சிருக்குங்க. ஸோ ஹீ இஸ் டூயிங் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பொன் மாரியப்பனோட இந்த இனிஷியேட்டிவ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொசைட்டிக்கு அவர் இப்போ இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து சொசைட்டிக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆக போகுதுன்றதை பற்றி நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் லவ் யுவர் லைஃப்.